நோய் யார் யாருக்கு வர வாய்ப்புள்ளது? சர்க்கரை நோய் பொதுவாக பாரம்பரியம் மற்றும் வாழ்வியல் முறை சார்ந்தே ஒருவருக்கு சர்க்கரை நோய் வருவதை தீர்மானிக்கிறோம். ஒருவரின் தாய் தந்தையோ அல்லது இருவருக்குமோ சர்க்கரை நோய் இருப்பின் அவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். இது பாரம்பரிய தன்மை கொண்டது. மற்றொன்று வாழ்வியல் முறை சார்ந்தது, உணவு பழக்கம், உடற்பயிற்சி. ஆரோக்கியமான உணவு பழக்கம், தேவையான அளவு உடற்பயிற்சி சர்க்கரை நோய் வருவதை தடுக்கிறது. பல ஆய்வுகள் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தின் மூலமும் போதுமான அளவு உடற்பயிற்சி மூலமும் நமக்கு வர இருக்கும் சர்க்கரை நோயை 85% தடுக்க முடியும் என நிரூபித்துள்ளன. கீழ்கண்ட நபர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் ஏதேனும் உறுப்பினர் பாதிக்கப்பட்டிருக்கும் நபருக்கு அதிக வாய்ப்புள்ளது. வயது 45 கடந்தவருக்கு அதிக வாய்ப்புள்ளது. உடல் பருமன் அதிகமாக இருப்பவருக்கு வாய்ப்புள்ளது. தேவையான உடற்பயிற்சியோ அல்லது உடல் உழைப்போ செய்யாதவருக்கு வாய்ப்புள்ளது. பெண்களை பொறுத்தவரையில் பிரசவ காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோயான ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்பட்டவருக்கு பிற்காலத்தில் சர்க்கரை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் 4 கிலோ எடை கொண்ட சிசுக்களை பிரசவித்த பெண்களுக்கு பிற்காலத்தில் சர்க்கரை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிசிஓடி என சொல்லப்படும் சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருந்து மாதவிலக்கு சரியாக வர இயலாத பெண்களுக்கு பிற்காலத்தில் சர்க்கரை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் டிஸ்லிபிடிமியா என சொல்லப்படும் சீரற்ற கொழுப்பு சத்து நிலை, அதாவது நல்லது செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் HDL குறைவாகவும் கெட்டது செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் TGL என சொல்லப்படும் ட்ரைக்ளிசரைட் அதிகமாகவும் இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்புள்ளது. ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ், பக்கவாதம், மாரடைப்பு, இருதய நோய்கள் உள்ளவர்களுக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்புள்ளது. மனச்சோறு உள்ளவர்களுக்கும் சர்க்கரை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுதான் ஒருவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புள்ள காரணிகளாகும். இதையெல்லாம் நாம் அறிந்து மாற்றும் காரணிகளான ஆரோக்கியமான உணவு பழக்கத்தையும் போதுமான அளவு உடற்பயிற்சியும் மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நமக்கு வர இருக்கும் சர்க்கரை நோயை தடுப்போம்.